இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் வாலிப பிள்ளைகள் என்ன பார்த்தா இன்றைக்கு இருக்கிற மேக்கப்னால சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆண்டோட ஆலயம் சரீரத்தை தீட்டுப்படுத்தி முடிய வெட்டி வெள்ளு மாறி புருவத்தை புடுங்கி புருவத்தை புடுங்கினது ஏதாவது நீ புருவத்தை போடுங்க வீட்டு வாசல் நாலு புல்லு போடுங்க புரோஜனமா இருக்கும் புருவத்தை புடுங்கி லிப்ஸ்டிக் அடிச்சு ஆலயத்துக்கு வர்றக்கு இந்த ஆலயத்தை இந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு நாம் யார் அவருடைய பெர்மிஷன் இல்லாம ஓனர் பெர்மிஷன் இல்லாம வீட்டை ஆல்டர் பண்ணிருவியா நீ அருவருப்பான டிரெஸ் மாட்டிக்கிட்டு சபைக்கு வருகிற பிள்ளைகள் எப்படி வரா சார் பிள்ளைகளை தாய்மார்கள் மனம் திரும்புங்கள் பிள்ளைகளை ஆபாசமாய் அழைத்துக் கொண்டு வருகிற தாய்மார்கள் டைட்ட டி ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டு பிள்ளையை சர்ச்சி கொண்டு வரிய வெக்கமா இல்ல உனக்கு பிள்ளைய வேசி மாதிரி நடத்தி கூட்டிட்டு வர ரோட்ல ஜாக்கிரத உனக்கு மையோ உன் பிள்ளைக்கும் மையோ பிள்ளைகளுக்கு டிரெஸ் வாங்கி கொடுக்கும் போது கிறிஸ்தவ பெற்றோர்கள் கேர்ஃபுல்லா ஆயிரு அழகு இருக்கணும் ஆபாசம் கூடாது மறைக்க வேண்டிய இடத்தையும் பிள்ளை மறைக்கணும் இல்லனா மறைக்க மறைக்காத இடத்தையும் கத்தர் வெட்டி எடுக்க வேண்டிய நெலமை வரும் அருவருப்பான ட்ரெஸ்ஸை மாட்டி லெகினு சொல்லி ஒரு ஒரு சர்க்கஸ்கார பேண்ட்டு ஒன்று வந்திருக்குது பேர் ம் சர்க்கஸ்கார பேண்ட்டை முதல்ல அது அப்படி தான் யோசித்தேன் சர்க்கஸ்கார பேண்ட்டு போல் கேட்டால் லெகின்னு சொன்னாயங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது தான் கம்ஃபர்டபுள்னால் நைட்டில் தூங்கும் போது போட்டுக்கோ இல்ல ரோட்ல போட்டுக்கோ இல்லையா மார்க்கெட்டுக்கு போகும்போது போட்டு சர்ச்சு பக்கம் போட்ட நான் பாட்டு கையாடி அதான் நான் சொன்ன செய்தி எப்பவுமே முதலும் கடைசியும் நினைச்சுதான் பிரசங்கமே பாதில மைக்க புடுங்கனாலும் ஓடிடுவேன் கார் ரெடியா நிறுத்தி வச்சிருக்கேன் திருப்பி வச்சிருக்கேன் சர்ச்சில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் தெய்வ பிள்ளைகள் பார்த்த பன்றி குட்டிகளுக்கும் ஆட்டு குட்டிகளுக்கும் வித்தியாசம் இருக்கணும் நீ காலேஜில் படி வெங்காயத்தில் படி ஐடி ஒர்க் பண்ணு எங்க வேணாலும் ஒர்க் பண்ணு ஐடி பெரிய கொம்பா ஐடிக்கு போன உடனே ட்ரெஸ் மாறுது ஐடிக்கு போன உடனே துப்பாட்டை தூக்கி போட்டுருவீங்களா வெக்கமா இல்ல பெற்றோர்கள் சரியில்லை பெற்றோர்கள் சரியில்லை பெற்றோர்கள் விலை 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 பேசிட்டாங்க பேசப்பட்டாங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறா பிரதர் தர் இப்படி எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணா அவ்வளவுதான் பணத்திற்கு விற்று போட்ட ப பரிதாபத்திற்குரிய பெற்றோர்கள் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் பிள்ளையை வளர்க்க ஒரு பெற்றோர் இல்ல சார் இன்னைக்கு பசங்களை பார்த்து அத விட கேவலம் ஜீன்ஸை கிழிச்சு போட்டு அலையிறான் ஒருத்தன் சொல்றேன் என்னப்பா கிழிஞ்சிருக்கு இல்ல அங்க்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கிழியுதோ அவ்வளோக்குள்ள மரியாதையும் இவனுக்கு இப்ப நம்ம கிழிஞ்சு போனா ஐயோ பாவன் பிச்சைக்காரனா பார்ப்போம் இதுல அது எவ்வளவு அது கிழிஞ்சிருக்குதோ அவளுக்கு எவ்வளவு மரியாதை இது ஒரு பிச்சைக்கார சங்கம் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இன்னொரு பிச்சைக்காரன் மரியாதை கொடுக்குறான் பாரு காதல கடுக்கனை போட்டு அலையறான் சார் பேரை கட்டா டேவிடுங்கிறான் முட்டாப்ப காதல எது கடுக்கன் போடுவாங்க தெரியுமா உனக்கு ஒண்ணும் தெரியாது இடுப்பு கீழே பேண்ட் தொங்கிட்டு இருக்குது இப்போ இன்னைக்கும் நாளைக்கு ஐசியூல பேஷண்ட் இன்னைக்கும் நாளைக்கு இழுக்கிற மாதிரி இந்த பேண்ட் எப்போ விழுமோன்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு பயம் அவன் போனான் பில்லு கொடுக்க போனான் நான் அவனை பார்த்து பின்னாடி பார்த்து நான் போறான் அப்படியே எனக்கு பயம் கவுன் அவுந்து விழுந்துருமோ அந்த ஜீன்ஸ் அவ்வளோ கீழே சரியா நல்ல வேளை உள்ள ஒன்று போட்டிருந்தான் இவன் அங்கே போயிட்டு இப்படி தூக்குற மாதிரி வச்சான்னா எனக்கும் சந்தோஷம் நல்ல வேளை பிள்ளை தூக்குது பரவாயில்லன்னா அவ்வளோதான் ஒரு கால் இன்சு கூட தூக்கல இப்படி பண்ணி வச்சுட்டு போறான் பன்றிகள் செய்யலாம் ஆட்டுக்குட்டிக்கு இது ஆகாது எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் ஆனால் எல்லாம் தகுதியா இராது காரணம் நீ அல்ல உன் சரீரம் உன்னுடையது அல்ல தொட்டால் தேவன் கெடுப்பார் காதல கம்மலை போட்ட கேன் அர்த்தம் ரைட்டு காதல கம்மலை போட்டா மேல் ப்ராஸ்டியூட்னு அர்த்தம் ரெண்டு காதலையும் போட்டா ரெண்டும் உண்டுன்னு அர்த்தம் பேண்ட் கீழே ஜட்டி தெரியற மாதிரி இன்னஸ் தெரியற மாதிரி பேண்ட போட்டா ஐ எம் ரெடி ஃபார் செக்ஸ் அர்த்தம் தெரியுமா இதெல்லாம் தெரியாது அவன் மாட்டினா நானும் மாட்டேன் முட்டாள்கள் முட்டாள்கள் அடிக்கடி யோசிக்கிறது கொண்டு தானியலுக்கு பிரசங்கம் கிடையாது தானியலுக்கு பிரசங்கம் கிடையாது யோசேப்புக்கு பிரசங்கம் கிடையாது சாத்தாரா கமேஷா காபேத்த பிரசங்கம் தெரியாது அவன் காலத்துல அவன் பைபிளும் படிச்சிருப்பானான்னு தெரில அவனுக்கு அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்த வித்தியாசமான அபிஷேகம் இப்படியெல்லாம் சத்தியத்தையே கேட்காதவனே தான் தீட்டுப்பட மாட்டேன்னு இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஒரு ராஜாவை மாதிரி உட்கார முடியும்னா இவ்வளவு சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையில் நான் விசுவாசி நெஞ்சு நிமித்திட்டு நடந்துகிட்டு இவ்வளவு அட்டுழியமை பண்றமே நமக்கு எப்படிப்பட்ட நியாயத்திற்பு காத்திருக்கும் அல்லூயா உங்கள் சரீரம் தேவனுடையது இது உங்களுடையது அல்ல இதை டெக்கரேட் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது வாலிப தங்கச்சி இன்னையோடு நிறுத்து உன் குரத்தி வேலை பண்றதெல்லாம் நிறுத்து நிறுத்து பிழைப்பாய் அப்புறம் ஒத்த தலைவலி பிரதர் தலை சுத்துது மயக்கமா வருது அனிமிக்கா இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல படிக்க உட்காந்தா கான்சன்ட்ரேட் எப்படி வரும் எப்படி வரும் அவர் தான் சொல்றாரு நீ கெடுத்தா உனக்கு கெடுப்பேன்றாரு கரெக்டா எக்ஸாம் டைம்ல கத்துல படுக்க வைக்கிறாரு நீ ஜோ பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற எக்ஸாம் டைம் மாதிரி எனக்கு சிக்காவது பிரதர் நீ சரியில்லை உன்னை சரிபடுத்து ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து ஆலயத்தை தேவ ஆலயம் என்கிற பயத்தோடு காத்துக்கொள் ஜீவனை கொடுத்து யோசிப்பு காத்துக் கொண்டதை போல காத்துக்கொள் என் ஆண்டவன் நீ நினையாத உயர்வனை கொடுக்க வல்லமை உள்ளவர் நினையாத ஆசிர்வாதத்தை தர வல்லமை உள்ளவர்